மாத ராசி பலன், மார்ச் மாத ராசி பலனை டீட்டெயிலாக உங்களோட நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். 900,000+ அதிகமான சப்ஸ்கிரைபர்ஸ் ஃபாலோ பண்ணுறாங்க. நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ரிலேஷன்ஸோட ஷேர் பண்ணுங்கள். LifeHoroscope.in. இந்த LifeHoroscope.in நிறைய பேர் ஜாதகத்தை, அதாவது அவங்களுடைய பர்சனல் ஹாரோஸ்கோப்பை ஜென்ரேட் பண்ணி ரொம்ப நல்லா இருக்குது, பயனுள்ளதாக இருக்குது. ஏன்னா எங்களுக்கு இதுக்கும் ஹாரோஸ்கோப்பே கிடையாது. முன்னாடி எழுதுனதெல்லாம் கையில் எழுதின ஒரு ஜாதகம், அது சரியாக இருக்கான்னு எங்களுக்கு தெரியல. லேட்டிடியூட் லாங்கிடியூட் படி அக்யூரேட்டாக ஒரு ஹாரோஸ்கோப் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது, நிறைய பேர் ஷேர் பண்ணியிருக்காங்க. அதுக்கும் என்னுடைய மனமாக நன்றி. ஸோ உங்கள் எல்லாருக்கும் மறுபடியும் நான் அட்வைஸ் பண்ணுறது, உங்களுக்கு ஹாரோஸ்கோப் வேணும், உங்களை பர்சனல் ஹாரோஸ்கோப்பை நீங்கள் முதல்ல ரீட் பண்ணணும், அதில் உள்ள யோகங்கள் படிக்கணும், ஜென்ரலாக அதுக்கு ஒரு ப்ரிடிக்ஷன் இருக்குது, அதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா LifeHoroscope.in அதில் போங்க, உங்களுடைய பர்சனல் ஹாரோஸ்கோப்பை ஜென்ரேட் பண்ணி பாருங்க. மற்றும் நம்ம வந்து இந்த மார்ச் மாத ராசி பலன் மட்டும் இல்லாமல் இந்த வருஷத்துடைய பலன் ப்ளஸ் எவ்ரி மந்தில் இந்த கரியர், அவங்களுடைய மேரேஜ் லைஃப் ஆர் அவங்களுடைய எஜுகேஷன், அவங்களுடைய ஹெல்த், லக், இந்த மாதிரி ஆஸ்பெக்ட்ஸ்லையும் சில விஷயங்களை ஷேர் பண்ணிகிட்டே இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு ஃபாலோ பண்ணுங்கள். நியூமரலஜி, வாஸ்து, நிறைய விஷயங்கள் இருக்குது, சர்ச் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. தனுசு ராசி மார்ச் மாத பலன்கள். தனுசு ராசிக்கு எப்படி இருக்குது இந்த மார்ச் மாதத்தில்? ஏன்னா ஜென்ம சனி விலகி சனியுடைய இந்த டிரான்சிட் 1/1 கொஞ்சம் ஃபேவர் பண்ணிகிட்டே இருக்குது இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக. ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் குரு உங்களுடைய முதல் வீடு, அதாவது தனுசுலேயே செவ்வாயும் குருவும் ஒன்றா இணைகிற ஒரு வீடாக இருக்கும். இந்த தனுசில் 22nd March சனி செவ்வாய் ஒன்றா இணைந்து இரண்டாம் இடத்துல, உங்களுடைய தனஸ்தானத்தில் செவ்வாயும் சனியும் ஒன்றா இணையும். அப்போ உச்சம் பெற்ற செவ்வாய் உங்களுக்கு வந்து என்னென்ன முயற்சிகள், உங்களுடைய இன்கம், உங்களுடைய ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ், உங்களுடைய கரியர், என்னென்ன வழிகள் இருக்கோ அத்தனையும் இந்த செவ்வாயும் சனியும் இணையும் காலம் ஒரு யோகத்தை தரும். குரு ஃபர்ஸ்ட் ஹவுஸில் கேதுவோடு இருக்கும். இந்த குருவும் 30th March செவ்வாய் சனியோட ஒன்றா இணையக்கூடிய ஒரு நேரம். ஸோ ஆல்மோஸ்ட் தனுசை பொறுத்த வரைக்கும் மார்ச் மாதத்தில் முக்கிய மாற்றங்கள் நிச்சயமாக ஏற்படக்கூடிய யோகம் உண்டு. உங்கள் பர்த் சார்ட்டையும் கம்பேர் பண்ணிக்கங்க, உங்கள் லக்னம் என்ன, அதுக்கு பிறகு உங்கள் ஜனனக்கால ஜாதகம்ல என்ன தசாபக்தி நடக்குதுன்றதை கம்பேர் பண்ணால் கிளியராக புரியும். சரி, குரு உங்களுடைய சார்ட்டில் இந்த ஃபர்ஸ்ட் ஹவுஸில் கேதுவோடு இருக்கிறது, உங்கள் பர்த் சார்ட்டில் எப்படி இருக்காருன்னு நீங்கள் அனலைஸ் பண்ணிங்கன்னா கிளியராக ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும். LifeHoroscope.in இந்த சைட் நான் நிறைய முறை ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கேன். இதில் போய் உங்கள் ஹாரோஸ்கோப்பை ஜென்ரேட் பண்ணி உங்கள் பர்த் சார்ட் எப்படிங்கிறத கம்பேர் பண்ணிங்க. இந்த மாதத்தில் புதன் வக்ரம் நிவர்த்தி அடையுது, அதாவது 10ஆம் தேதி மார்ச் மாதம் புதன் வக்ர நிவர்த்தி. வக்ர நிவர்த்தி அடையக்கூடிய புதன் கரியருக்கு மெயினாக ஒரு ஃபோக்கஸ் கொடுக்கும், ஏதாவது ஒரு சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஒரு ஃபோக்கஸ் கொடுக்க ஆரம்பிச்சிடும். ஸோ புதனுடைய ஒரு நேரம், புதனுடைய ஒரு யோகமும் உங்களுக்கு ஒரு பெட்டராக இந்த மாதத்தில் நிச்சயமாக அமையப்போகுது. சுக்ரன் உங்களுக்கு வந்து பெரிய அன்ஃபேவரபிள், அதாவது ஃபேவரான பிளானட்டாக இல்லைனாலும் கூட மந்த்தோட பிகினிங்கில் 5th house, மந்த் அண்ட் எண்டில் வந்து உங்களுக்கு 6th house. ஸோ இந்த டிரான்சிட் வந்து உங்களுக்கு என்னென்ன இடையூறுகள் இருந்ததோ அந்த இடையூறுகள் வந்து விலக்கி கொடுக்கும். சூரியன் வந்து லார்ட் ஆஃப் 9, அதுதான் உங்களுக்கு ஹவுஸ் ஆஃப் ஃபார்ச்சூன். சூரியனுடைய இந்த பொசிஷன் வந்து 4ஆம் இடத்துல, அதாவது தனுசு லக்னத்தை பொறுத்த வரைக்கும், தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் 4ஆம் இடத்துல சூரியன் வரக்கூடியது. யோகாதிபதி பாக்கியாதிபதி 4ஆம் இடத்தில் வந்தால் சுகங்கள் தருவார். ஒரு ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் வாங்க ஆசைப்பட்றீங்க, வெஹிக்கிள் வாங்கணும் ஆசைப்பட்றீங்க, வீடு வாங்க ஆசைப்பட்றீங்க, இந்த மாதிரி முயற்சிகளில் வந்து ஒரு ஃபேவரபிள்ஸாக பண்ணி கொடுக்கும். பேசிக்காக செவ்வாய் உச்சம் பெற்றாலே பூமி யோகத்தை தரும். பூமி வாங்குற ஐடியா உள்ளவங்களுக்குலாம் ரொம்ப ரொம்ப ஃபேவரான ஒரு மந்த்தாக இந்த செவ்வாய் உச்சம் பெற்றது கொடுக்கும். செவ்வாயுடைய பார்வை வந்து உங்களுக்கு வந்து அந்த ராசியிலேருந்து 5ஆம் இடத்துல விழும். இதெல்லாம் கூட உங்களுக்கு வந்து இந்த பாகப்பிரிய சொத்துலேருந்து பாகப்பிரியுடையங்களுக்குலாம் ரொம்ப ஃபேவரான ஒரு மந்த்தாக இருக்கும். ஸோ ஆல்மோஸ்ட் தனுசை பொறுத்த வரைக்கும் இதுவரை இருந்த தடங்கல்கள், இதுவரை இருந்த இடைஞ்சல்கள், இதுவரைக்கும் இருந்த நிறைய ஆப்ஸ்டக்கிள்ஸ், பிளாக்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு வந்து ரிலாக்ஸேஷனை கொடுக்க ஆரம்பிச்சிடும். மார்ச் மாதத்தில் நிறைய முயற்சிகளுக்கு, அதாவது நீங்கள் வந்து ஒரு ஜாபில் மெயினாக கரியரில் நிறைய இன்டர்வியூஸ் அட்டன் பண்ணிட்டே இருக்கீங்க, இன்னும் ஜாப்லெஸ், இன்னும் கிடைக்கல அப்படின்னு நினச்சிங்கன்னா, இந்த மாத கோள்களுடைய எனர்ஜி எஃபெக்ட் வந்து ஏதோ ஒரு மினிமம் ஆப்பர்ச்சுனிட்டியாவது கண்டிப்பாக கொடுக்கக்கூடிய ஒரு பாசிட்டிவ் சைடில் இருக்குது. ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப ஃபேவரான ஒரு மந்த்தாக நம்ம எடுத்துக்கலாம். காரணம் என்னென்னா, மெயினாக வந்து குரு வந்து செகண்ட் ஹவுஸில் டிரான்சிட் இருக்குது மந்தோட எண்டில், பட் செவ்வாய் வந்து லார்ட் ஆஃப் 5. இந்த 5ஆம் பாவம் வந்து உங்களுடைய ஹையர் எஜுகேஷன், உங்களுடைய காலேஜ் லைஃப், இதெல்லாம் அந்த 5th house வந்து ரொம்ப இண்டிகேஷன் கொடுக்கும். ஸோ உங்களுடைய நாலேஜை நீங்கள் பலப்படுத்திக்கிறதுக்கு செவ்வாயுடைய உச்சக்காலம் ரொம்ப ஃபேவராக இருக்கும். செகண்ட் ஹாஃபில் நிறைய டிசிஷன்ஸ் வந்து ரொம்ப பாசிட்டிவாக நடக்கக்கூடிய பலன்களை கொடுக்கும். தனுசுக்கு நிறைய பேருக்கு ஹெல்த் இஷ்யூஸ், சில பேருக்கு விபத்தில் நடந்து அதனால் உடல் ரீதியான உபாதைகளை கொடுத்துருக்கோம், அதெல்லாம் கூட இனிமேல் கொஞ்சம் கொஞ்சமாக சால்வ் பண்ணக்கூடிய நேரம் வந்து நெருங்கிட்டுருக்கு, அந்த யோகமும் உண்டு. இதெல்லாம் தனுசுக்கு ரொம்ப ஒரு பாசிட்டிவ் சைடில் நம்ம பார்க்குறோம். ஓவராலாக நான் என்ன வியூ கொடுக்குறேன்னா, தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு பலமான, ஒரு யோகமான, ஒரு சுபமான, கொஞ்சமாவது மாற்றங்களை நல்லபடியாக கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல காலம் இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணி போயிட்டுருக்கு மார்ச் மாதத்தில். ஸோ மார்ச்
டெஃபினட்டாக தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் பலவிதமான மன நெருக்கடிகளுக்கு ஒரு சொல்யூஷனை கொடுக்க போகுது. ரெண்டில் குரு வரதால் ஃபேமிலி, கல்யாண வாழ்க்கை, திருமண முயற்சிகள், அது சார்ந்த பலன்களுக்கெல்லாம் ஒரு சுபமான பேச்சுக்கள், அது சார்ந்த விஷயங்களுக்கு ஒரு முயற்சி வெற்றிகரமாக முடியறது. இது வரைக்கும் கல்யாணம் நடக்கலை, இழுபறியாக இருக்குது, அதுலேயும் மூலா நட்சத்திரம் ரொம்ப வருஷமாக பார்க்குறோம், அதெல்லாம் ஒரு நல்ல பேச்சுவார்த்தைகளில் திருமணம் முடியறதுக்கும் சான்சஸ் இருக்குது. பேசிக்காகவே சனி வந்து ஒரு ராசிக்கு இரண்டாம் இடத்துல வந்தால் இந்த திருமண சுப பேச்சுக்கள்லாம் நிறைய கொடுப்பார், அது ஒரு யோகம் உண்டு, அந்த அளவுலேயும் இது ஒரு சுபமான பலனை டெஃபினட்டாக கொடுக்கும். ஸோ என்னுடைய வியூ, மார்ச் மாதம் தனுசு ராசிக்கு சுப பேச்சுக்கள் ஆரம்பிக்கும் ஒரு காலம், இடம் மாற்றங்களுக்கு ஒரு நல்ல காலம், வேலை கிடைக்கிறதுக்கு ஒரு மினிமம் கிரேட்லையாவது ஒரு வேலை கிடைக்கிறதுக்கும் ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. உங்களுடைய தசாபத்தையும் கம்பேர் பண்ணி செக் பண்ணிக்கங்க. பிளானட்டுடைய டிரான்சிட்ஸ், பிளானட்டுடைய மூவ்மெண்ட்ஸ், கன்ஜக்ஷன்ஸ் எல்லாமே ஆல்மோஸ்ட் உங்களுக்கு வந்து ஃபேவர் சைடில் தான் இருக்கே தவிர அன்ஃபேவர் சைடில் இல்லை. வாழ்த்துக்கள். இப்போ நீங்கள் பார்த்தது ஒரு பொது பலன், இந்த மாதத்துடைய பிளானட்டுடைய டிரான்சிட்டை பேஸ் பண்ணி நான் கொடுத்துருக்கேன். உங்கள் பேர்த் சார்ட்டையும் நீங்கள் கம்பேர் பண்ணி தான் இந்த ப்ரிடிக்ஷன் நீங்கள் எடுத்துக்கணும். மெயினாக உங்களுடைய தசாபக்தி ரொம்ப ரொம்ப முக்கியம். என்ன தசை இருக்குது, என்ன புக்தி நடக்குது, அந்த தசாபக்திக்குண்டான கிரகங்கள் உங்கள் பேர்த் சார்ட்டில் லக்னப்படி யோகமான கிரகமாக, லக்னப்படி உங்களுக்கு நல்ல இடத்துல பொசிஷனாக இருக்கான்றதை நீங்கள் கம்பேர் பண்ணிங்க. அப்போ தான் எந்த அளவுக்கு உங்களுக்கு நெருக்கத்தை கொடுக்குன்றதை தெரிஞ்சுக்கும். அதாவது நான் சொன்ன சுப பலன்கள்லாம் உங்களுக்கு யோக தசை நடந்துனா டெஃபினட்டாக நடக்கும். நான் சொன்ன சுப பலன்கள்லாம் உங்களுக்கு ஒரு பாவ தசை நடக்குதுன்னா நடக்கிறத சில தடைகள் வரலாம். உங்கள் லக்னப்படியும் நீங்கள் பார்த்துக்கணும், இது ரொம்ப முக்கியமானது. இதையும் தாண்டி உங்களுக்கு வந்து உங்கள் பர்சனல் ஹாரோஸ்கோப்பை வந்து நீங்கள் ஷேர் பண்ணணும், அதில் வந்து ஒரு கன்சல்டேஷன் வேணும், சில டவுட்ஸ் இருக்குது எனக்கு, அந்த மாதிரி ஒரு கன்சல்டேஷன் வேணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்பிளேல தெரியுற என்னோட நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் உங்களுடைய டீட்டெயில்ஸை ஷேர் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹெட்லைன்ஸ் டிவி. பை ஃப்ரம் சங்கர் நாராயண். வணக்கம். வேதிக் ஹோம பூஜாஸ் அனைத்து தடைகளும் நீங்க. ஸ்ரீ மகாகணபதி ஹோமம், குழந்தை பாக்கியம் ஏற்பட ஸ்ரீ சந்தான கோபாலகிருஷ்ண ஹோமம், தொழில் வியாபாரம் பெருக ஸ்ரீ சுதர்சன சக்கர ராஜ ஹோமம் மற்றும் ஸ்ரீ அஷ்டபைரவ ஹோமம், ஸ்ரீ பிரத்யங்கரா தேவி ஹோமம் போன்ற ஹோமங்கள் பாரம்பரிய முறையில் செய்யப்படும். மேலும் விவரங்களுக்கு 7358234766. ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். 2020 புத்தாண்டு வாழ்த்துக்கள் அனைவருக்கும். நிறைய பேர் கேட்டிருக்காங்க, எனக்கு வந்து சனி தசை நடக்குது, புதன் நடக்குது, குரு நடக்குது, தசை நடப்பவர்களுக்கு இந்த ஆண்டு எப்படி இருக்கும் பலன், ஏன்னா ராசி லக்னம் சில பேருக்கு வந்து நட்சத்திரப்படி கூட இந்த ஆண்டுடைய பலன் கொடுத்துருக்கோம். இப்போது ஒரு திசை நடந்தால் அந்த ஆண்டு எப்படி இருக்கும், அந்த பர்டிகுலர் பிளானட்டுடைய மூவ் எந்தளவுக்கு ஃபேவராக இருக்கும், இதை பற்றின டீட்டெயில் அனலைஸ் தான் பண்ண போகிறோம். ஒவ்வொரு கிரகத்தும் தனித்தனியே உங்களுக்கு வந்து பலன்கள் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. நம்ம கிட்டத்தட்ட 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் கிட்டத்தட்ட நெருங்கிட்டிருக்கோம். உங்களுடைய ஆதரவுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. இந்த பலன்களை உங்களுடைய நண்பர்களோட உறவுகளோட ஷேர் பண்ணுங்கள். புதன் திசை, புதன் கிரகம் வந்து ஒரு தசை நடத்துதுன்னா 17 ஆண்டு காலம் உங்களுக்கு தசையை நடத்தும். கடந்த ஆண்டு எப்படி இருந்ததோ அந்த பலனை விட்டுடுங்க. இந்த ஆண்டு 2020 புதன் தசை நடப்பவர்களுக்கு எப்படி இருக்கும் பலன், புதனுக்கு 2 வீடுகள் இருக்குது, மிதுனம் மற்றும் கன்னி. புதன் மட்டும், புதன் கிரகம் வந்து ரொம்ப ஒரு பெக்யூலியர் பிளானெட், இந்த பிளானெட் வந்து எல்லாருக்குமே ரொம்ப நல்லதை செய்யணும்னு நிச்சயமாக சொல்ல முடியாது. புதன் வலுவாக இருந்தால், புதன் சுபர்களோடு சேர்ந்து இருந்தால், ஏன்னா புதனுக்கு வந்து எந்த கிரகத்தையும் எதிர்க்கிற சக்தி கிடையாது. சனியோடு இருந்தால் சனிக்கு துணை போகும், செவ்வாயோடு இருந்தால் செவ்வாயோட துணை போகும், ராகுவோடு இருந்தால் ராகுக்கு சப்போர்ட் பண்ணும், கேதுனாலும் அப்படி தான், சுக்கரனாலும் அப்படி தான். புதன் சுக்கரனோடு இருந்தால் ப்ளஸ்ஸு, சனியோடு இருந்தால் சில இடங்களில் அது அட்வான்டேஜ். புதன் தசை நடக்கிற உங்களுக்கு முதல்ல அது லக்னத்துக்கு புதன் ஃபேவராக அன்ஃபேவராக நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ரிஷபம் துலாம் இந்த லக்னங்களுக்கெல்லாம் புதன் ரொம்ப ஃபேவர், மகரம் கும்பம் மிதுனம் கன்னி இந்த லக்னங்கள்லாம் புதன் வந்து ஓரளவுக்கு பாசிட்டிவ் பிளானெட், பட் நல்ல பொசிஷனில் நல்ல ஸ்டாரில் இருக்கணும், பகை சாரங்கள்லாம் எல்லாம் இருந்தால் நல்லது. புதன் வந்து வர்க்கோதம் அடைஞ்சு தான் இன்னும் பெரிய ப்ளஸ்ஸு. புதன் கிரகம் தசை நடக்குது, உங்களுக்கு வந்து புதன் தசை நடக்குது, 17 வருஷம் நடக்குது. அடிப்படையில் புதன் என்ன திரும்ப கொடுப்பார், அறிவின் வளர்ச்சி, நல்ல நாலேஜ் கொடுப்பார், ஸ்கில்ஸ் டேலண்ட், கம்யூனிகேஷன், சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங், கலை, பேச்சு, பேச்சாற்றல், அவருடைய நாவன்மையால் உலகத்தை ஈர்க்கக்கூடிய சக்தி. இந்த புதனுக்கு ப்ளஸ்ஸே வந்து அவருடைய ஸ்பீச் தான். புதனுக்கு வந்து குயிக் மைண்டு, வெரி ஃபாஸ்ட் இன் ரியாக்ஷன், கிராஸ்பிங் பவர், ஒரு மாதிரி வேகமாக ஒரு விஷயத்தை வந்து